ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பணத்தை பற்றி தாங்க பணம் கையில் தங்கவே மாட்டுது எவ்வளோ வருமானம் வந்தாலும் கையில் நிற்க மாட்டுது இந்த கையிலேருந்து இந்த கையில் மாறத்துக்குள்ளே பணம் செலவாயிருது வருமானம் வந்து போதுமான அளவு இல்லை வந்த வருமானத்தை சேமிக்க முடியல பெரும்பாலும் வந்து கையில் பணமே தங்க மாட்டுதுன்னு சொல்கிறவங்க தான் அதிகம் சில பேர் வந்து சொல்லுவாங்க பர்ஸில் பணம் வச்சாயிருக்க மாட்டுது பீரோவில் பணம் வந்து சேமிக்கவே முடியல இப்படி நிறைய விஷயங்கள் சொல்வோம் அந்த இந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே பணப்பிரச்சனைக்கு நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைக்கவே முடியாத மாற்றம் வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதிங்க அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ வந்து நான் போட்டுருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து பெயிண்டிங் பண்ணுறதை பற்றி வீடியோ போட்டுருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு அதாவது என் கைப்பட்டு தான் டெலிட் பண்ணி டெலிட் ஆகிடுச்சு திருப்பி அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பணம் பணம் தாங்க பிரதானம் பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க பணம் இல்லைன்னா மரியாதை இல்லை மதிப்பு இல்லைங்க இப்படி நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பணம் நம்ம கையில் நிற்கணும் மகாலட்சுமி அம்சம் வந்து நிறைஞ்சிருக்கணும் என் வீட்டில் மகாலட்சுமி தாயார் என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் இப்படி தான் பல பேர் பல பதிவு வந்து நம்ம சர்ச் பண்ணுவோமே யூடியூப்பில் போனாலே பணம் வாரத்துக்கு என்ன செய்யலாம் பணம் செய்கிறதுக்கு என்ன செய்கிறது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அப்பேற்பட்ட பணத்தை நாம் நினைத்தால் நம் வீட்டில் செய்யும் ஒரு சிறிய எளிய விஷயங்கள் மூலயமாக கண்டிப்பாக சேமிக்க முடியுங்க அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பணம் என்றைக்கும் நம்ம கிட்டே இருக்கணும்னா முதல்ல நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்கணுங்க நல்லா நறுமணமாக வச்சுருக்கணும் என்றைக்குமே பாசிட்டிவாக வச்சுருக்கணும் அதாவது நெகட்டிவான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் என்னென்ன செய்யலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சாம்பிராணி போடுறது அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு பதிவும் போட்டிருக்கேன் கற்பூரத்தோடு இந்த ஆறு பொருட்களை வாரத்தில் ஒரு நாள் எரித்து விடுங்கள்னு அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணணும் இப்போ வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் சாமி கும்பிட்டாலும் வீட்டில் வந்து சண்டை வந்துடுவாங்க மாமியார் ஏதாவது பேசுகிறாங்க வீட்டுக்காரர் ஏதாவது பேசுகிறாரு இதனால் தேவையில்லாத மன உளைச்சல் ஆயிடுது தெய்வத்தை வணங்கவே முடியல வணங்குனாலும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள்லாம் கற்பூரத்தோடு நான் சொன்ன அந்த ஆறு பொருளையும் அந்த பதிவு டிஸ்கிரிப்ஷனில் கூட கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் நாம் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையுமே மனசார தெய்வத்தை வணங்கி நம்பி செய்யணுங்க இது செஞ்சா நமக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் நம்பிக்கை என்பதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தும் செஞ்சாலும் வந்து நமக்கு பலன் இருக்காது ஒரு சில பேர் கேட்கலாம் இந்த பரிகாரம் மட்டும் செஞ்சால் போதுமா வேலைக்கு போவானாவா வேலைக்கு போவோம் வீட்டில் இருந்தால் நமக்கு பண் பணம் வந்துடும்மா அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம ஏற்ற ஊதியம் தேவையில்லாத கடன் சுமை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறையும் தரிதிர நிலைமை என்பது நீங்கும் அது வந்து நமக்கும் நீங்கும் நம்ம வீட்டுக்கும் நீங்கும் ஸோ தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்பெறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போது பரிகாரத்துக்கு போகலாம் முதல்ல வந்து நம்ம வாரத்துல ஏழு நாள் இந்த பரிகாரம் கண்டிப்பாக செய்யணுங்க தான் மகாலட்சுமி அம்சம் நம் உடலுக்கு ஃபஸ்ட்டு நிரம்பி இருக்கும் நம்ம குளிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏழு நாட்களும் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றுக்கோங்க அந்த தயிர் ஊற்றி நீங்கள் குளித்து பாருங்கள் நமக்கு இருக்கிற தரிதிர நிலைமை என்பது நீங்கும் ஏழு நாட்கள் தொடர்ந்து கண்டிப்பாக குளிக்க வேண்டும் இப்போ மாதவிடாய் டைம் பெண்கள்னால் அந்த மூன்று நாட்கள் தயிர் ஊற்றி குளிக்காதீங்க ஏன்னா தயிர் என்பது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அது இல்லாமல் சுக்கரனின் வந்து வெண்மை என்பது சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த பொருள் அதனால் அந்த மாதவிடாய் நேரத்தில் அதாவது கணவன் மனைவி தாம்பத்திய உறவு இருக்கிற நேரத்தை தவிர்த்து மற்ற நாளில் ஏழு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் குளிக்கணும் அப்படி குளித்து பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும் நம் உடம்புல இருக்க தருத நிலைமை முதல்ல விலகும் அப்படி விலகுனாலே நம்ம கிட்டே இருக்கிற கடன் எதிர்மறை சக்தி எதிர்மறை எண்ணங்கள் நம்ம கிட்ட வந்து நல்லதை கிட்ட வர விடாமல் நம்மளுடைய வருமானத்தை வர நம்ம கிட்ட வர்றதுக்கு தடுக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கும் அதனால் கண்டிப்பாக ஏழு நாட்கள் தொடர்ந்து தயிரை ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு குளித்து பாருங்கள் நீங்களே சொல்வீங்க நல்ல மாற்றம் தெரியுதுன்னு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் ஆழமரம் இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னா தொடர்ந்து ஏழு நாட்கள் காய்ச்சாத பால் அதாவது பச்சை பால் சொல்லுவோம் இல்லையா காய்ச்சாத சூடு பண்ணாத பாலை ஒரு டம்ளரோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் ஊற்றுங்க இது மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏன்னா ஆழமரம் என்பது பல நூறு வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மரம் அது இல்லாமல் ஆலமரத்துக்கும் வந்து ஒரு தனித்தன்மையும் இருக்குது ஸோ அந்த மரத்துலேயே நீங்கள் வந்து பால் ஊற்றும் போது நல்ல மாற்றம் வந்து தெரியும் நம்ம பணது வர தடையாக இருக்கிற விஷயங்கள் விலகும் ஸோ அதனால் இதையும் செய்யுங்க அடுத்ததாக உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து ஏழு நாட்கள் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சால் செய்யலாம் முடிய முடியாது நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஏழு நாட்கள் செய்யலாம் ஏழு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுங்க அந்த சாம்பிராணியில் வந்து இந்த கொட்டாங்குச்சி அடுப்பில் பற்ற வச்சு பார்த்து கொஞ்சம் பத்து வைங்க எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய முக்கியமான மூணு பொருள் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம் முக்கியமாக இருக்க வேண்டிய மூன்று பொருள் பார்த்திங்கன்னா வெண்கடுகு இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதாணி விதை இருக்குங்களா இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் இருந்தால் ரொம்ப நல்லது இன்னும் வந்து துளசி காய்ந்த துளசி இலை வில்வ இலை அப்புறம் கோயிலில் கொடுக்குற அருகம்புல் இதெல்லாம் காய வச்சும் நீங்கள் போட்டிங்கனாலும் நம்ம வீட்டுக்கு பணத்துக்கு தடையாக இருக்கிற அதாவது பண வரவுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக விலகும் தொடர்ந்து இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லதொரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஏன்னா பணம் தான் இன்னைக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இல்லைங்களா ஸோ அந்த பணம் நம்ம கையை விட்டு போகக்கூடாது வர பணம் நம்ம கையில் இருக்கணும் அதாவது சேமிக்கிற அளவுக்கு இருக்கணும் சேமிக்கிற அளவுக்கு பணம் வந்தால் தான் நமக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதுலே பலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால கண்டிப்பாக இந்த மூன்று விஷயங்களும் செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்போவுமே நல்லதையே பேசுங்க நல்லதே செய்யுங்க இப்போ வந்து நம்ம நல்லதே பேசினாலும் நல்லதே செஞ்சாலுமே நம்ம சுற்றி இருக்கிற இது வந்து சொந்தங்களாக இருக்கலாம் அக்கம் பக்கமாக இருக்கலாம் அவங்களால தேவையில்லாத மன உளைச்சல்கள் நமக்கு வரும் கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது முதல்ல பிடிக்காத ஆள் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் தான் அது வந்து ஆண் அது வந்து ரெண்டு பக்கமே இருக்கலாம் அதாவது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்களெல்லாம் உங்கள் வீட்டு பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு சங்கடம் வருது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்களால பிரச்சனை வருதுன்னா அதை உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுருங்க எப்போவுமே கணவன் மனைவிக்குள்ளே மூன்றாவது நபர் அது யாராக இருந்தாலும் உள்ளே வரக்கூடாது ஸோ இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பூஜை பண்ணுவோம் எல்லாம் செஞ்சு வீட்டை வந்து ஒரு பாசிட்டிவாக வச்சுருக்கும் போது தேவையில்லாத மூன்றாவது நபர்களால் நம்மளுக்கு பிரச்சனை வரும் ஸோ அந்த பிரச்சனையில் வந்து நம்ம விலகி இருக்கணும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மைங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம விலக்கி வச்சாலே நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கோங்க நமக்கு வந்து அக்கம் பக்கமோ இல்லை வந்து ரிலேஷன்ஸால பிரச்சனை வருதுன்னா அவங்கள நம்ம விலக்கி வைக்க வேணாம் நம்ம விலகி வந்துடலாம் அவ்வளோதான் இதுதான் நான் சொல்கிற கருத்து என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரச்சனையை வந்து என்கிட்ட சொன்னாங்க ஸோ சொல்லும் போது நான் சொன்ன ஒரே கருத்து நமக்கு பிடிக்கலன்னா நம்ம விலகி வந்துடலாம் அவங்கள பற்றி நம்ம தேவையில்லாம் பேச வேண்டாம் ஏன்னா புறம் பேசுபவர்கள் என்றைக்குமே புறம் பேசிட்டு தான் இருப்பாங்க அவங்க பேசுகிறாங்க நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம நிம்மதி இழந்து நம்மளுக்கு வந்து அந்த நாளை அதாவது போன நாள் திரும்பி வராது அவங்களுடைய டார்கெட் நம்ம கஷ்டப்படணுன்றது ஸோ அது வந்து நிறைவேறும் அதனால தான் நான் சொல்கிறேன் பெண்கள் இல்லை ஆண்கள் யாராக இருந்தாலும் அடுத்தவங்க வந்து உங்களை எதாவது சொல்கிறாங்க உங்களை எதனா பேசுகிறாங்கன்னா அதை வந்து மைண்டில் வச்சுக்காதுங்க அதை வந்து விட்டுடுங்க அவங்க ரொம்ப விலகி வந்துடலாம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரத்தோட ஒரு சில மோட்டிவேஷன் விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெளியே வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து நான் ஸ்லோவாக கொடுத்துருக்கேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்